அடுத்ததாக அகமது ரிஷா சவுதி அரேபியாவிலிருந்து கேட்கிறார். இது ரொம்ப காலத்துக்கு முந்தைய ரெண்டாவது மாசத்துல உள்ள ஒரு கேள்வி, அது இப்பதான் எடுக்கப்படுதுன்னு வைங்களேன். அவர் என்ன கேட்கிறாருன்னா, வட்டி வந்து பெரும் பாவம், ஆனால் கஷ்டமான நேரத்தில் வட்டிக்கு கடன் வாங்கினால் அவனது நிலை என்ன? வட்டிங்கிறது பெரும் பாவம் தான். அது பெரும் பாவமா இருந்தா கஷ்டமான நேரத்தில் வட்டி வாங்க எதுக்கு வாங்கல? ஒரு வியாபாரத்தை பெருசாக்குறதுக்கு, வீடு கட்டுவதற்கு, ஒரு தொழில ரெண்டு தொழில் ஆக்குறதுக்கு, அதுக்கு வாங்கல, கஷ்டத்துக்கு வாங்குறான். கஷ்டத்துக்கு வாங்குறான்னு அர்த்தம், அவனுடைய தாப்பனாருக்கு ஒரு மருத்துவ செலவு இருக்குது, பலர்த்தையும் கேட்கறான், உதவி கேட்கறான், ஜக்காத்தா கேட்கறான், கடனா கேட்கறான், யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா உயிரை காப்பாற்றணும், ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டணும்னு சொல்றான். அப்ப இந்த வட்டி வாங்கிதான் நம்ம கொடுத்தாதான் அந்த வழி இருக்கு, வேற வழி இல்லை. அதாவது சரியான வழியெல்லாம் முயற்சி பண்ணணும், கடன் கேட்டு பார்க்கணும், தர்மமா கேட்டு பார்க்கணும். அது ஒண்ணுக்குமே சரியா வரலன்னு சொல்லும் பொழுது, அப்ப நம்மள்ட்ட ₹1,00,000 நீங்க பணம் கட்டினாதான் அவர் வந்து அந்த மருந்து வாங்க முடியும், அந்த ஆபரேஷன் பண்ணணும், பண்ணாட்டி அவர் போய் சேர்ந்துருவாரு என்று மருத்துவர்கள் சொல்லும் பொழுது, நம்ம அதை கேட்கறவன அந்தந்த நாலேஜ் உள்ளவங்க சொல்லும் பொழுது அதை நம்ம கேட்கத்தான் வேணும். அப்படிங்கும் போது இதுக்காக வேண்டி ஒருத்தன் வந்து வாங்குறான்னு சொன்னா இவன் நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவாக இந்த வட்டி வந்து பெரிய குற்றம், அல்லாவுக்கு எதிரான ஒரு குற்றம் தான். ஆனால் வட்டியை விட பெரிய குற்றம் என்ன தெரியுமா? ஈமானை மறுக்கிறது, அல்லாவே மறுக்கிறதுக்கு பாருங்க, அது உள்ளதுல மகா பெரிய குற்றம். நிர்பந்தத்தில் அதை கூட செய்யலாம்னு மார்க்கத்தில் இருக்கு. நிர்பந்தத்துக்கு சட்டமே கிடையாது. நிர்பந்தத்துக்கு உள்ளாகிவிட்டு இல்லாமன் உக்ரிக கல்புகு முத்துமையன்னு பில் ஈமான், உள்ளத்துல ஈமான் இருக்கும் பொழுது வாயினால வந்து மறுத்துட்டான் என்று சொன்னால் அவனை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஒரு தப்பான ஒரு களிமாவை சொல்லு இல்லாட்டி உன்னை கொன்றுவேங்கிறாங்க, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு கொள்கையா இருக்கிறது. அதை நீங்க சொல்லாட்டி உங்களை கொன்றுவான் இருக்கிறது. அந்த உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி வாங்கினால மட்டும் நீங்க சொன்னீங்கன்னு நல்லா கேட்பானடா? கேட்க மாட்டான், பிடிக்க மாட்டான். இல்ல எப்படி நீங்க சொல்ல போச்சுன்னு கேட்க மாட்டான். ஏன்? உங்களை காப்பாத்துவதை ஃபர்ஸ்ட் கடமை எல்லாம் ஆக்கிவிட்டான் அவங்கள. அதனால அதுக்கே செய்யலாம்னு சொன்னா மத்ததெல்லாம் அப்படியா? பன்றி இதெல்லாம் தடுக்கப்பட்ட உணவுகள்லாம் இருக்குது, அதை பற்றி எல்லாம் பேசும்போது என்ன சொல்றான்? கூடாது, ஹராம் தான். நிர்பந்தத்துக்கு உள்ளானால் உங்களுக்கு மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி 2173 6 119 6 145 16 115 இந்த வசனங்கள்ல எல்லாம் ஹராமான உணவுகளை சொல்லிவிட்டு நிர்பந்தத்துக்கு நீ உள்ளாகிவிட்டால் உணவே கிடைக்கல, இந்த செத்துப்போன ஆடு தான் இருக்குது அல்லது பன்றி தான் இருக்கு, ரத்தம் தான் இருக்குது, இது திண்டா தான் உயிர் பிழைக்க முடியும், அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் நீ நாளாயிட்டியா, உனக்கு குற்றம் இல்லை. அப்ப நிர்பந்தம் என்று வரக்கூடிய நேரத்தில் குற்றம் கிடையாது. அதனால இது வட்டிக்கும் பொழுதுதான், வட்டிக்கு மட்டும் உள்ள விசேஷ சட்டம் கிடையாது. வட்டியை விட பெரிய குற்றமா இருக்கிற சிறுக்கு குஃப்ருக்கு கூட அந்த சட்டம் தான். சிறுக்கு வையுங்கிறான், நீ இந்த ஆட்டை வந்து சாமிக்கு பலியிடுன்னு சொல்லி சொல்லி சொல்லாடி குத்திடுவேன், கட்டி வச்சுட்டு குத்தி சுற்றுவேங்கிறான், பலியிட்டு போங்க வாயினால அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ்வே அந்த பர்மிஷன் கொடுத்துட்டதுனால உன்னைய காப்பாத்திக்கிற ஃபர்ஸ்ட் நீ மனசாலைய சொன்ன, வாயினால தானே சொன்ன, நிர்பந்தத்தை தானே சொன்ன, பயந்துக்கு தானே சொன்ன அப்படின்னு அல்லாஹ் எடுத்துக்கொள்வான்ங்கிறதா இஸ்லாத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் பிரகாரம் பாத்தீங்கன்னா நிர்பந்தத்துக்கு வட்டி வாங்கினான்னு சொன்னா அது குற்றம் இல்லை. ஆனா அது நிர்பந்தமானு பாத்துக்கணும். நிர்பந்தம் இல்லாதல நீங்க நிர்பந்தம் நினைச்சீங்கன்னா அல்லாட்ட மாட்டிக்கிறீங்க. அது நிஜமான நிர்பந்தம் தானா அப்படின்னு பாக்கணும். சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, நான் சின்ன கடையை பெரிய கடையா வைக்கிறேன் எனக்கு நிர்பந்தம் வாங்க, அது நிர்பந்தம் இல்லை. பெருசா வசதியை பெருக்கிறவங்க நிர்பந்தத்தில் வருமா? அல்லாஹ் ஏத்துக்கிறானா இதை? எவன்ட்டு இதை போய் பேச போறீங்க, அல்லாட்ட சொல்ல போறீங்க? மனுஷன்டே நிர்பந்தம்ட்டு சொல்லி என்னை ஏமாத்துறான். என்கிட்ட வந்து என்ன செய்யலாம், நிர்பந்தமா ஆயிட்டேன் அப்படின்னு எனக்கு சரி மாறி படும். படைச்சவனுக்கு படணும்ல, படைச்ச இறைவனுக்கு என்ன செய்யணும், ஆமா இது நிர்பந்தம் தான் இவனுக்கு அப்படின்னு அல்லாஹ் நினைப்பானா என்று பார்த்து, அது நிர்பந்தம் தான், இது அல்லாவுக்கு ஒத்துக்கொள்ற ஒரு விஷயம்தான் என்று உங்க மனசுக்கு படும் என்று சொன்னால் எந்த ஹராமான செயலை நீங்கள் செஞ்சாலும் அது அல்லாஹ் பிடிக்க மாட்டான். நிர்பந்தத்துக்கு நீங்க செய்யறீங்க, வேற வழி இல்லாமல் செய்யறீங்க அப்படிங்கிறது வருது. இது இஸ்லாத்தினுடைய பொது அடிப்படை. இந்த வட்டிக்கு மட்டும் குறிச்சு நீங்க கேட்க வேண்டியது இல்லை. மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட எந்த ஒரு சாராயத்தை வச்சிருக்கிறான், டே இதை குடிக்கலன்னா உன்னை கொன்றுவேங்கிறான், மாட்டேங்கிறோம், இல்லாட்டி கொன்னுருவேங்கிறான். இப்ப சாராயத்தை குடிச்சா குற்றமா?
மன வெறுத்து போய் யாரெல்லாம் இதுலேருந்து என்னை காப்பாத்தரலாம், எனக்கு முடியல, என்னால இதுக்கு மேல தாங்க முடியல என்று அதை குடிச்சிட்டு அப்புறமேல தெரிஞ்ச பிறகு நீ தவபா செஞ்சீங்கன்னா அதை குடிக்க முன்னாடியே அல்லாவிடத்துல இந்த மாதிரி முறையிட்டு விட்டு செஞ்சிருக்கலாம், என்னால் குற்றமாகுமானா அவளை ஏன் உங்களை ஒருத்தன் அந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறான், நிர்பந்தப்படுத்தி இருக்கிறான். நிர்பந்தத்தினால செய்யப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளா செய்யல, மனுஷன் தான் வெறும் செயலை மட்டும் பார்ப்பான், படைச்சவன் உள்ளத்தில் உள்ளதையும் பார்ப்பான். உள்ளத்துல அது இருக்குதா, நமக்கு நம்ம விரும்பணுமா, மதுவை நேசிச்சோமா, எப்படா குடிக்கலாம்னு ஆசைப்பட்டு இருந்தோமா, நல்ல சான்ஸ் கிடைச்சு நினைச்சோமான்ட்டு அல்லாவுக்கு தெரியுமே. அவ படைச்ச இறைவன் வந்து வெளிச்செயலை மட்டும் பார்க்காம உள்ளத்தையும் பாக்குறவன். அதனால நிர்பந்தம்ன்ற நிலை இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா ரம்புள்ளாலுமே நினைச்சுவான், அத நமக்கு வந்து மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். அது விளைவிக்கணும்.